வணக்கம். முக்கிய செய்திகள். பங்குச்சந்தையில் பெரும் வீழ்ச்சி. கொரோனா வைரஸ் பரவுதலால் உலக பங்குச்சந்தைகள் கடும் சரிவு. எஸ்பிஐ கார்டு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஐபிஓ வரும் திங்கட்கிழமை துவக்கம். அடுத்ததாக இன்று பங்குச்சந்தை குறியீடுகள் எவ்வாறு முடிவுற்றன என்று பார்க்கலாம். மும்பை பங்குச்சந்தை குறியீடு பிஎஸ்சி சென்செக்ஸ் 1448.37 வீழ்ச்சியுற்று 38297.29 நிலை கொண்டது. தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி பிப்டி குறியீடு 431.55 இறக்கத்துடன் 11201.75 முடிவுற்றது. தேசிய பங்குச்சந்தையில் பேங்க் நிப்டி குறியீடு 1039.85 சரிவுற்று 29147.15 நிலை கொண்டது. பங்குச்சந்தை குறியீடுகள் சென்ற அக்டோபர் மாதத்திற்கு பிறகு குறைந்த நிலையில் வர்த்தகம். கொரோனா வைரஸ் நோய் பல நாடுகளுக்கு பரவி வருவதால் உலக அளவில் பொருளாதார வளர்ச்சி பாதிப்புக்குள்ளாகும் என்ற அச்சத்தில் பங்குச்சந்தைகள் பெரும் வீழ்ச்சி அடைந்தன. நம் நாட்டில் குறியீடுகள் 3% மேல் சரிந்தன. தொடர்ந்து 6வது நாளாக இறக்கம். வங்கி, வாகனம், உலோகம் மற்றும் தொழில்நுட்ப துறைகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாயின. 2018 பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு இன்றுதான் அதிகபட்ச வீழ்ச்சி. வார அளவில் 7% சரிவு. கடந்த நான்கு ஆண்டுகளில் இதுவே அதிகபட்சம். இதற்கு முன் 2015 ஆகஸ்ட் 24 சென்செக்ஸ் 1600 மேல் வீழ்ச்சியுற்றது. இன்று வர்த்தகத்தில் நிப்டி விக்ஸ் குறியீடு ஒரு நிலையில் 33% மேல் அதிகரித்தது. இது சந்தை நகர்வையும் நிலவும் பயத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. ஏற்ற இறக்கங்களை குறிக்கும் வொலடிலிட்டி இண்டெக்ஸ் விஐஎக்ஸ் குறியீடு 28.75% அதிகரித்து முடிவுற்றது. இன்றைய வர்த்தகத்தில் நாள் முழுவதும் ஒரு செல்லிங் பிரஷர் காணப்பட்டது. மார்ச் மாத எக்ஸ்பைரி முதல் நாளில் குறைந்த நிலையிலிருந்து குறியீடுகள் மீழ்ச்சியே காணவில்லை. உலோகத்துறை பெரிதும் பாதிப்புக்குள்ளாகியது. வேதாந்தா 13%, ஜிண்டால் ஸ்டீல், இண்டால்கோ, டாடா ஸ்டீல் மற்றும் என்எம்டிசி தலா 7% சரிந்தன. நிப்டி பிப்டியில் உள்ள 50 பங்குகளில் ஐடிசி மட்டும் 0.3% ஏற்றத்தில் முடிவுற்றது. மற்ற 49 பங்குகள் வீழ்ச்சியுற்றன. ஐடி செக்டரை எடுத்துக்கொண்டால் இன்போசிஸ், டிசிஎஸ், டெக் மஹிந்திரா 5-7% குறைந்தன. வாகனத்துறை பங்குகளில் டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா மற்றும் அசோக் லேலன் 7% இறக்கம். வங்கித்துறையில் ஸ்டேட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் கனரா பேங்க் ஆகியவை 5-10% சரிந்தன. இன்று எந்த துறையும் ஏற்றமடையவில்லை. இறக்கமடைந்த துறைகளில் அதிக இறக்கமடைந்த துறைகள் யாவை என்று பார்த்தால் நிப்டி பேங்க் 3.25%, நிப்டி ஆட்டோ 3.76%, பைனான்சியல் சர்வீசஸ் 3.35%, நிப்டி எஃப்எம்சிஜி 2.24%, நிப்டி ஐடி 5.27%, நிப்டி மெட்டல் 7.34%, நிப்டி ஃபார்மா 3.68%, நிப்டி மீடியா 4.98% சரிவில் முடிவற்றன. உலக அளவில் பங்குச்சந்தைகள் கொரோனா வைரஸ் பரவுவதால் பாதிக்கப்பட்டன. நேற்று அமெரிக்காவில் டவு ஜோன்ஸ் குறியீடு 1190 இறக்கம். எஸ்என்பி 500 குறியீடு 137, நாஸ்டாக் குறியீடு 414 சரிவில் முடிவுற்றன. இன்று காலை ஆசிய பங்குச்சந்தைகள் அமெரிக்க பங்குச்சந்தைகளை தொடர்ந்து அந்த பாதிப்பால் பாதிப்புக்குள்ளாகின. ஜப்பானின் நிக்கை குறியீடு 805 வீழ்ச்சியுற்றது. ஆங்ஸெங் குறியீடு 648, ஷாங்காய் குறியீடு 111 குறைந்து முடிவுற்றன. மதியம் துவங்கிய ஐரோப்பிய பங்குச்சந்தைகள் குறிப்பாக இங்கிலாந்தின் ஃபுட்ஸி குறியீடு 210 சரிவுடன் சற்று முன் வர்த்தகம். பிரான்ஸ் நாட்டின் கேக் குறியீடு 161, ஜெர்மனியின் டாக்ஸ் குறியீடு 466 சரிந்தும் சற்று முன் வர்த்தகம் காணப்பட்டது. அடுத்ததாக தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பார்க்கலாம். உள்நாட்டில் 24 கேரட் 1 கிராம் 4,267 ரூபாய். ஆபரண தங்கம் 22 கேரட் 1 கிராம் 4,064 ரூபாய். ஒரு சவரன் 8 கிராம் 32,512 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 49 ரூபாய்.
சர்வதேச சந்தையில் சற்று முன் தங்கம் ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு 1630 அமெரிக்க டாலராகவும், வெள்ளி ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு 17.24 அமெரிக்க டாலராகவும் சற்று முன் வர்த்தகம் காணப்பட்டது. அடுத்ததாக பங்குச்சந்தையில் இன்று நகர்வை வரைபடம் மூலம் பார்க்கலாம். முதலில் பிஎஸ்சி சென்செக்ஸ் குறியீட்டின் வரைபடத்தை எடுத்துக்கொண்டால் நேற்றைய நிலையை விட 658 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சியுடன் 39,087.47 துவக்கம். இதுதான் அதிகபட்ச நிலை. காலை வர்த்தகத்தில் மேலும் சரிந்தது, 1000 புள்ளிகளுக்கு மேல் இறக்கம். பின் மதியம் வர்த்தகத்தில் 38,500 சுற்றி காணப்பட்டது, 3 மணிக்கு மேல் மேலும் சரிவு, குறைந்தபட்சம் 38,219, 1500 புள்ளிகள் வீழ்ச்சி இன்று வர்த்தகத்தில். ஒரு வர்த்தக நடுவில் முடிவில் 1448.37 புள்ளிகள் சரிந்து 38,297 நிலை கொண்டது, 3.64% இறக்கம். அடுத்ததாக நிப்டி எடுத்துக்கொண்டால், நிப்டி வரைபடத்தை எடுத்துக்கொண்டால் நேற்றைய நிலையை விட 281.3 புள்ளிகள் சரிந்து 11,382 துவக்கம், 11,384 அதிகபட்ச நிலை. காலை வர்த்தகத்தில் மேலும் சரிந்தது, மதியம் 3 மணி வரை 11,300 அதற்கு கீழ் சென்றது, குறைந்தபட்சம் வந்து 11,201 அதில் முடிவுற்றது, குறைந்தபட்சம் 11,175. முடிவில் 431 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சியுற்று 11,201 முடிவுற்றது. பேங்க் நிப்டி வரைபடத்தை எடுத்துக்கொண்டால் நேற்றைய நிலையை விட 1039 புள்ளிகள் வந்து இன்று வர்த்தகத்தில் குறைந்து வர்த்தகம் காணப்பட்டது. முடிவில் 982.25 புள்ளிகள் குறைந்து 29,204.75 நிலை கொண்டது, 3.25% இறக்கம். பேங்க் நிப்டியில் உள்ள 12 பங்குகளும் இன்று இறங்கு முகமாகவே காணப்பட்டன. அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ எப்படி இருந்தது என்று பார்த்தால், 252 பங்குகள் மற்றும் இன்று ஏறுமுகமாக முடிவுற்றன. 1566 பங்குகளின் விலை இறக்கம், 317 பங்குகளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. மொத்த விற்பனையான பங்குகள் 2135. கச்சா எண்ணெய் விலை நிலவரம் சர்வதேச சந்தையில் ஒரு பீப்பாய்க்கு 45.55 அமெரிக்க டாலராகவும், பிரெண்ட் க்ரூட் ஒரு பீப்பாய்க்கு 50.78 அமெரிக்க டாலராகவும் குறைந்து காணப்பட்டது. அந்நிய செலாவணி சந்தையில் தேசிய பங்கு சந்தையில் கரன்சி டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் 72.38 ஊக வணிகத்தில் முடிவுற்றது, RBI ரெஃபரன்ஸ் ரேட் 71.61. யூரோக்கு எதிராக இந்திய ரூபாய் 80.01 முடிவுற்றது NSE-யில். பவுண்ட் ஸ்டெர்லிங்க்கு எதிராக 93.32 எனவும், ஜப்பனீஸ் எண்ணூறுக்கு எதிராக 66.67 எனவும் இந்திய ரூபாய் தேசிய பங்கு சந்தையில் முடிவுற்றது. NCDX அக்ரி தானியா குறியீடு 9.85 புள்ளிகள் இறக்கத்துடன் 3076.39 முடிவுற்றது. மார்ச் மாத ஒப்பந்தங்களில் ஜீரா 0.62% ஏற்றம், சன்னா 0.13%, சோயாபீன் 1.74%, மஞ்சள் 0.89% இறக்கம். ஏப்ரல் மாத ஒப்பந்தங்களில் கொரியாண்டர் 0.37% ஏற்றம், ஆமணக்கு 0.25% இறக்கம். அடுத்ததாக அடிப்படை பகுப்பாய்வில் முக்கிய காரணிகளை பார்த்து வருகிறோம். ஒரு நிறுவனத்தின் பங்குகளை தேர்ந்தெடுக்கும் முன் அடிப்படை பகுப்பாய்வில் காரணிகள் வந்து நாம் வந்து பார்க்க வேண்டியதில் முக்கியமானவை புக் வேல்யூ, புத்தகத்தின் பங்கின் மதிப்பு. இதை எப்படி நிர்ணயிக்கலாம் அப்படி என்று பார்த்தால், மொத்த பங்கின் மதிப்பு, அது சேமிப்பில் உள்ள தொகை இரண்டையும் சேர்த்து அதை மொத்த பங்குகளால் வகுத்தால் ஒரு நிறுவனத்தின் புத்தகத்தில் பங்கின் மதிப்பு, புக் வேல்யூ ஆஃப் ஷேர் வரும். அடுத்ததாக டெட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படி என்றால் என்ன அப்படி என்று பார்த்தால், ஒரு நிறுவனத்தின் மொத்த கடனை அந்த நிறுவனத்தின் மொத்த பங்கின் மதிப்பால் வகுத்தால் அது வந்து டெட் ஈக்விட்டி ரேஷியோ. இது ரெண்டு காரணிகளையும் எப்படி வந்து நாம் வந்து பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கு முன் யூஸ் பண்ணுறது என்பதை பார்க்கலாம். இதில் வந்து டெட் ஈக்விட்டி ரேஷியோ மற்றும் புக் வேல்யூ பற்றி விரிவாக அடுத்த வாரம் நாம் சந்திக்கும் போது பார்க்கலாம். வரும் நாட்களில் சந்தை வந்து உலக பங்கு சந்தைகளின் போக்கை சார்ந்து இருக்கும். இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு இன்றும் பல நாடுகளில் பரவி வருவதால் அதன் நிலையை அறிந்து
பங்குச்சந்தைகள் வந்து நகரும். முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது.